வெர்டிகல் செக் வால்வு. இது வந்து வெர்டிகல் டைப்பு செக் வால்வு. இது பார்த்தீங்கன்னா இந்த ஆரோ மார்க் போட்டிருக்காங்க இல்லைங்களா, டைரக்ஷன். இந்த டைரக்ஷனில் நம்ம தண்ணி, அதாவது தண்ணியோ எண்ணெயோ, நீங்கள் வந்து எண்ணெய் இதில் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்களோ, நம்ம அந்த அந்த செக்ஷனை வந்து இங்கேருந்து மேல் நோக்கி, தண்ணி வந்து மேல் நோக்கி போனால் மட்டும்தான் தண்ணி போகும், இந்த சைடில் அவுட் ஆகும். சப்போஸ் இந்த செக் வால்வை அந்த சைனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இந்த பக்கம் தண்ணி கொடுக்க நினச்சிங்கன்னா தண்ணி அந்த பக்கம் போகாது. இதனுடைய இது அமைப்பு அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வெர்டிக்கல், அதாவது நம்ம வந்து நிலையாக இப்படி நிறுத்துறோம் இல்லைங்களா, அப்படி நிலையாக நிறுத்துறதுக்கு இதை யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி டைப், அதாவது போரில், போரில் பார்த்தீங்கன்னா இப்படி இப்படி ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு எங்கேயுமே சரி, போர்னு நான் சொன்னேன், போரில் வந்து நிலக்குத்தான் நம்ம வந்து பைப் இறக்குறோம் இல்லைங்களா, அந்த பைப்பில் நம்ம இப்படி வைக்கிறதுக்காக இதை. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பில்டிங் கட்டும்போது ஓஸு நம்ம வந்து மோட்டரில் நம்ம வந்து போட்டு இறக்கி கொடுப்போம். சப்மர்சபிள் இறக்கும்போது இறக்கி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க ஓஸ் வந்து போட்டிருப்பாங்க. மோட்டரை வந்து ஆஃப் பண்ணும்போது, ரன்னிங்கில் இருக்கும்போது தண்ணி வந்து வெளியே போயிட்டுருக்கோம், இந்த டைரெக்ஷனில் தண்ணி இப்படி வெளியே போயிட்டுருக்கோம். மோட்டர் நிறுத்த உடனே மோட்டர் ரிவேர்ஸ் எடுக்கும்போது ஆப்போசிட் டைரெக்ஷனில் தண்ணி இருக்கிற தண்ணியை அப்படி ரிவேர்ஸில் வாங்கும். அப்படி ரிவேர்ஸில் வாங்கும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மணலில் கிணலில் இருந்துச்சுன்னா, மணலில் ஏதாவது அந்த ஓஸ் மாட்டிக்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த மணல் வந்து இது வழியாக அப்படி உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக, ஏன்னா தண்ணி இதுக்கு அப்புறம் போன தண்ணி திருப்பி ரிவேர்ஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுறோம். இது வந்து 1 இன்ச் இது. இதனுடைய உள்ளே பாருங்கள், பின்பக்கம் வந்து நான் விரலை வச்சு அழுத்துறேன், பின்பக்கம் அழுத்துறேன், அதனால் பாருங்கள் பின்பக்கம் இப்போ நான் அழுத்துறேன், மேல் நோக்கி வருதுங்களா, இப்போ மேல் நோக்கி வருது. அதேமாதிரி நான் விட்டேன்னா உள்ளே போயிடும் பாருங்க, உள்ளே போயிடுச்சு, மேல் நோக்கி வரும், உள்ளே போகும். அதாவது தண்ணி வந்து இது வழியாக அப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு மேல் பக்கமாக வரும், தெரிஞ்சுங்களா, மேல் பக்கமாக வரும். இப்போ நான் விட்டுட்டேன்னா அந்த போய் லாக் பண்ணிக்கும், லாக் பண்ணிட்டோம்னா அதில் வந்து தண்ணி வரும். இது வந்து கொஞ்சம் வெயிட் அதிகம். வால்வை வந்து நம்ம வந்து எங்கே நமக்கு இதனுடைய பர்பஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்குலாம் நம்ம வந்து போட்டுக்கலாம். எந்த இடத்துல நமக்கு வந்து ஒன் சைடு மட்டும் தண்ணி போகணும், அடுத்த சைட்லேருந்து தண்ணி ஆப்போசிட் டைரெக்ஷனில் திருப்பி ரிவேர்ஸ் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துலலாம் இந்த வால்வ் யூஸ் பண்ணலாம். இது வெர்டிக்கல் டைப், இந்த மாதிரி நிற்கிற டைப்பில் மட்டும்தான் இந்த வால்வ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இது வெர்டிக்கல் டைப்பு,